சீயோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம் கத்துடே பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்ட் உண்டாகட்டும் சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரத்திற்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் ரட்சுருமா இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கடல் வலை மீன்கள் என்கிற தலைப்பிலே கடைந்த வாரத்தில் தியானித்தோம் மறுபடியும் அதை இந்த வாரத்திலே தியானிக்க போகிறோம் மத்தெழு நசு விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வாசனம் அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகளிலே இதுவும் ஒன்று பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட ஒரு வலைக்கு ஒப்பாயிருக்கிறான் சகலவிதமான மீன்களையும் அப்படின்னா முழு உலகத்தில் உள்ள மக்களையும் சேர்த்து கொள்கிற ஒரு ராஜ்யத்திற்கு ஒப்பாயிருக்கிறது இந்த வலை கடல் உலகம் வலை பரலோக இராச்சியம் மீன்கள் மனிதர்கள் அப்படிப்பட்ட அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் வருவது எப்படி என்று சொல்லி கடந்த வாரத்தில் வலைக்குள் வருவது எப்படி என்று சொல்லி பார்த்தோம் மனம் திரும்ப வேண்டும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அனுபவத்தோடு கூட அவன் சபைக்குள்ளே அதாவது சபைக்குள்ளே வந்து பரலோகத்துக்குரியவனாய் மாறுகிறான் அதோடு மாத்திரமில்லை இயேசு என்ன சொல்கிறார் பதிமூன்று நாற்பத்தி எட்டுல அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்ல விகளை கூடைகளில் சேர்த்து ஆகாத எரிந்து போடுவார்கள் வேதம் சொல்கிறதை கவனிங்கள் ஆண்டவர் உமை ஆண்டோ சொல்லுவ இது நிறைய வரைக்கும் உள்ளதாக இருக்குது அப்படின்னா நீங்களும் நானும் ரெட்சிக்கப்பட்டு பரலோர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரலோகத்துக்கு அனுப்பிச்சிடுல பரலோகம் போகிறதுக்கு ஃபிட்டு ஒருவேளை இப்படி வச்சுக்கோங்களேன் எங்களை போ மாதிரி போதைகிற இடத்துலலாம் ஏப்பா மறந்துருமே ஞானசான் எடுத்த உடனே பரலோகத்துக்கு அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஆண்டோ சொல்லிவிட்டாருன்னு வச்சுங்க எங்களுக்கு ரொம்ப ஈஸி மனநிருமணம் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன் தண்ணிக்குள்ளே வச்சு கேள்வி கேட்ட உடனே நீங்கள் எல்லாத்துக்கும் ஆமாண்டீங்க ரைட் நீ சொன்ன சாட்சியின் படியும் ஆண்டவராக கிறிஸ்து கொடுத்த கட்டலின் படியும் உனக்கு பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லி தண்ணிக்குள்ளே அப்படியே அமுத்தி வச்சுருப்பேன் ஓய் ஆண்டர் உடனே வரச்சுனா போயிருன்னு சொல்லி உடனே அனுப்பிச்சிவோம் இது எங்கிட்ட சொல்லியிருந்தா அப்படியா இல்லை பாவத்துக்கு சேர்த்து பண்ணி ஞானசா எடுத்து சபைக்குள்ளே வந்துருக்கிறாங்க இவங்கள சரி பண்ணி நல்லதாக்கணும் இவங்கள சரியாக்கி நல்லவங்களாக்கி அத்தனுடைய அத்தருடைய சமத்தில் நிறுத்தறதுக்கு தான் ஊழியர்கார வச்சிருக்கார் இப்போ கவனிங்க இப்போது வலை நிறைய வரைக்கும் கடலுக்குள்ளே தான் இருக்குது இந்த சபை இந்த உலகத்தில் தான் இருக்குது ஓகே எல்லோரும் ரட்சிக்கப்படி ஞானசாமி அபிஷேகம் பெற்று சபைக்குள் வந்தாச்சு இப்போ பரவத்துக்குரியவங்க இப்போ நடக்கிற சம்பவத்தை பாருங்கள் யேசுவா சொல்கிற கூடியது நாற்ப முப்பது பதிமூணாவது காரம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும் தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சோலையிலே போடுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார் வலைகள் நிறைஞ்ச உடனே அதை கரையில எழுத்து உட்கார்ந்து பிரிக்கிறாங்க உட்கார்ந்து பிரிக்கிறாங்க நல்லதெல்லாம் கூட கூட போடுறாங்க கெட்டதெல்லாம்

வலைக்குள்ளே இருக்க மீன் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே இருக்கிறவன் ரெண்டு அவங்க நரகத்து போகிறாங்களே அவங்க தான் நான் ரட்சிக்கப்படலையே அவங்க நரகத்து போகிறாங்க அது வேற ஆனால் வலைக்குள்ளே இருக்கக்கூடிய பரலோதர ஆட்சத்துக்கு தகுதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ வேண்டிய இவர்கள் சபைக்குள்ளே இருக்காங்க இவர்களை பிரிக்கிறார் நீதிமான்களை கூடக்குள்ளே போடுறார் அப்படின்னா பரலோதரை சேர்க்கிறார் பொல்லாதவளை நீதிமான்களின் நடுவில் இருந்து பிரித்து அக்னி கடலில் போடுறார் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம் ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஞானஸ்தானம் பெற்றவங்க தான் அபிஷேகம் பெற்றவங்க தான் சபைக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஆனால் பொல்லாதவன் இதை கேட்டுக்கொண்டு சௌரனே சௌரிய கேள் நீ சபைக்குள்ளே வந்தது உண்மைதான் நீ நீதிமான் என்ற சாணத்தில் இருக்கிறது உண்மைதான் ஆனால் ரட்சிக்கப்பட்ட புதுசிலே சொல்லி உச்சமாய் வாழ்ந்தாய் காலம் கடந்து போக 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 உன் நிலைமை என்ன அன்பை விட்டாயே உன் வாழ்க்கையில பரிசுத்தம் குறைந்து போயிருதே தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே பொல்லாதவனாய் மாறிவிட்டார்கள் இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டேன் ஞானஸ்தானம் பெற்றேன் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லிக்கொண்டு நான் முன்னால் எப்படி இருப்பேன் தெரியுமா இப்போ எப்படி இருக்காங்கன்னு தான் பார்க்கணும் வலை நிறைய வரைக்கும் மீன் வலைக்குள்ளே தான் இருக்கு கடைசியில் தான் பிரிக்கிறாங்க நீ கடைசியில் சாகு வரைக்கும் இல்லை நான் தேவன் பிரிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் வாழுகிற வரைக்கும் நல்லா கவனிச்சுங்க நீ நீதிமானாய் உத்தமாய் உண்மையாக இருந்தால் தான் உன் முடிவில் நல்லவனாய் நல்ல மீன்களை கூடைக்குள்ளே போடுவது போல நீதிமானாய் உன்னை பரலோகத்தில் சேர்ப்பார் நான் ரட்சிக்கப்பட்டேன் ஞானம் சாப்பிட்டேன் அபிஷேகம் பெற்றேன் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் அந்த ஒரு காலத்தில் எப்படி இருந்தேங்கிறதெல்லாம் பிரச்சனை அதெல்லாம் அப்படி அது நீ பேசின ஒத்து வராது ஆனால் வேத அழகாக சொல்லுது நல்லா காஞ்சிக்க பொல்லாதவன் யார் சபைக்குள்ளே அதாவது இந்த கூடக்குள்ளே ஐ மீன் இந்த வலைக்குள்ளே இருக்கக்கூடிய மீன்களுக்குள்ளே நீதிமான் இருக்காங்க பொல்லாதவன் பொல்லாதவன் யார் இதை குறித்து தான் நான் ஒரு நான்கு வாரம் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன் லட்சிக்கப்பட்டவங்க தான் சாதம் மற்றும் தான் அபிஷேகம் தான் இவங்க நீதிமான்கள் நடுவில் இருந்து நீதிமான்கள் ஒரு வழி இருக்கிறாங்க பொருளாதவனும் பிரிக்கிறார் எப்படின்னா பொல்லாதவன் பொருளாதவன் யார் வாசியுங்கள் ஒன்று குரந்தியின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார் ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் இங்கே பவுல் சபைக்கு ஒரு காரியத்தை எழுதுகிறார் புறம்பே இருக்கிறவளை குறித்து நான் தீர்ப்பு ரட்சிக்கப்படாதவனை குறித்து நான் தீர்ப்பு சொல்ல பொல்லாதவன் இருக்கிறான் சபைக்குள்ளே பொல்லாதவன் அவனை விளக்குங்கன்றார் யாரவன் அவன் என்ன செஞ்சிட்டான் ரட்சிக்கப்பட்டவன் தானேங்க ஞானஸ்தானம் பெற்றவன் தானே அபிஷேகம் பெற்ற வந்தானே சபைக்குள்ள வந்து வசனம் கேட்கிறவன் தானே ஆனா அவனை தான் பொல்லாதவன் ஏன் அப்படி சொன்னார் கொருந்து சபையில் மனைவியை வச்சு தான் அவன் தகப்பனுடைய மனைவியே வச்சிருந்தவன் தான் பொல்லாதவன் அப்படின்னா சபைக்குள்ள இருந்துகிட்டோம் தவறான வாழ்க்கை வாழ்கிறவன் பொல்லாதவன் அர்மியான் சௌனே சௌரியே ரட்சிப்பை பெற்றது உண்மைதான் தேவனுக்காக உன் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாஞ்சித்து ரட்சிக்கப்பட்ட புதிதிலே அதிகமாய் தேவனோடு கூட நேரங்களை செலவழித்து உத்தமாய் வாழ வேண்டும் என்று வாஞ்சித்தது உண்மைதான் ஆனால் இன்றைக்கு என்ன இன்றைக்கு ஒரு நிலைமை என்ன சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து தலை சபை அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடைய வேண்டும் போல அடைய வேண்டும் அதற்காகத்தான் தேவன் சபைக்குள்ளே வைத்திருக்கிறார் நீ பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தமும் நீதிக்கு மேல் நீதியும் அடைய வேண்டிய நீ ஒரு காலத்திலே தேவனுக்கா உத்தமமாய் உற்சாகமாய் வைராக்கியமாய் வாழ்ந்ததா உண்டு வாழ்ந்தது வாழ்க்கையிலே பலவிதமான பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே ஒருவேளை நீ ஒருவேளை சிலர் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு என்ன நினைச்சா என்ன அப்படின்னு செய்யலாம் ரெண்டு நிலைமையில உள்ளவங்களும் சபைக்குள்ள இருக்காங்க பொல்லாதவன் நீ பொல்லாதவன் உன்னை வச்சிருக்காரு இப்போ ஒண்ணும் செய்யலப்ப கடைசில நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவளை பிரித்து அக்னி கடல்ல போடும்போது நீ அங்கே போகணுமே யோசித்து உன் வாழ்க்கையை யோசித்து ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடிய அநேகம் பெண் பிள்ளைகளும் பையங்களும் பொண்ணுகளும் லவ் லவ் அது என்ன லவ் லஸ்ட் இந்த யோசித்துல பாவத்தில் விழுந்து கிடக்குற

எத்தனை பேர் கள்ள கணக்கு எழுதிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஆபீஸ்ல உள்ள திருடி சொல்ற பிரதர் அவங்க என்னென்னமோ திருடான் நான் பென்சில் தானே பிரதர் தேவை பென்சில் திருடான் திருடுதான் பெரிய பொருளை திருடான் திருடுதான் லஞ்சம் வாங்குற லஞ்சம் வேற இதுல இதுல வேற யாரு நான் உத்தமான விசுவேஷ் ஐய நீ தான் சொல்லிக்கணும் தேவனவா காங்கிறார் மனைவிக்கே தெரியாது நீ லஞ்சம் வாங்குறது சௌரியே நீ லஞ்சம் வாங்க உன் வீட்டுக்கே தெரியாது ஆனால் ஒன்றும் தெரியாம ஆண்டோர் தந்தார் ஆசிர்வாதம் தந்தார் ஆசிர்வா ஐயா ஆசிரியா தந்தார் உன் வீட்டுக்குள்ளே சாபத்தை குவிக்கிறிய குவிக்கிறிய லஞ்சம் லஞ்சம் சினிமா சீரியலு அடுத்த மனைவி வச்சுக்கிறது அடுத்த புருஷனோடு போகிறது வெக்கக்கேடு இதெல்லாம் இப்போ சாதாரணமாகி போச்சுங்க சாதாரணமாகி போச்சு பாவ மாதிரியா சரியில அதாவது கருவாட்டு கடைக்குள்ள இருக்கிறவனுக்கு நாத்தமே வராது அதே மாதிரி பாவமான உலகத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் பாவம் மாதிரியா தெரியதில்லை ஆனால் என் தேவன் என்ன சொல்கிறார் வேதம் சொல்லுகிறது எவ்வளவு நிர்பம் இரண்டாவது அதிகாரம் நான்காவது பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறது ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே வேதம் சொல்லுகிறதை கவனிங்கள் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்துமடி இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அப்படியே நான் சபை எப்படி இருக்கணும் சபையார் எப்படி இருக்கணும் செத்தாலும் சாவரன் தவிர நான் பாவம் செய்ய மாட்டேன் என்னை வெட்டினாலும் சரி என்னை கொன்னாலும் சரி நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படி நிற்கணும் அப்படி நிற்கணும் ஆனால் இன்றைக்கி ஸ்நானம் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறாங்க என்னோடய சபையில் ஒரு சௌரி வந்தாங்க ஐயோ கொஞ்ச நாள் வந்தாங்க ஞானசனாக எடுக்கணுன்னாங்க மணந்திரமிட்டிங்களா பாவங்கள்லேருந்துலாம் விடுதலை ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்டபோது ஆமாம் ஐயா விடுதலை ஆகிட்டேன் சரி ஞானம் எடுக்க போகிறீங்க இப்போ உங்கள் ச இங்கே சபைக்கு வர்றது உங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியுமா தெரியும் ஐயா தெரியும் சரி ஞானசாணம் பெறும்போது உங்கள் வீட்டுக்கார்ட சொல்லிட்டு வருவீங்களா ஐயோ ஞானஸ்தானத்துக்கு ஒத்துவாரான்னு தெ ஒத்துவாரான்னு தெரியாது சரி அப்படின்னா என்ன ஒருவளை கேட்பார் எங்கள் அம்மா போகிறேன்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன் ஐயா ஓ ஞானசாமி எடுக்கும்போது பொய் சொல்லுவியா இது மாதிரி ஞானசானம் நாங்கள் கொடுக்க முடியாதுமா நீ மனம் திரும்பி உண்மையாக இருந்தால் பாவம் பொய்யெல்லாம் நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னால் ஞானசாமி எடுத்துக்கிறேன் ஞானசானம் கொடுக்குறேன் இல்லைன்னா நீங்கள் கொடுக்கலாம் அந்த பாசு கொடுக்குறேன்றா யா அப்போ நாங்கள் போ எனக்கு என்ன கவனிச்சிங்க எப்படியோ ஞானசம் எடுத்து உள்ளே வர்றதில்லை இங்கே எதுவும் சொல்லுது உண்மையாக மன திரும்பி எடுத்து வந்த சபையார் எப்படி இருக்கணும் சபை விரும்ப வேதம் சொல்லுது பாவத்துக்கு விரோதமாக போராடுது செத்தாலும் சாபனை தவிர நான் பாவம் செய்ய மாட்டேன் நான் பாவம் செய்ய மாட்டேன் இன்றைக்கி நிறைய பேர் சினிமா ஏகாம என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டான் அதனால் போனேன் ஆஹா சிகரெட் குடித்தேன் அவன் ஒன்று சும்மா குடிச்சுப்பாரு நான் குடிச்சிட்டேன் பான்பரா அவன் போட்டான் எனக்கு ரெண்டு தட்டு தட்டான் நானும் போட்டுக்கிட்டேன் ஏதோ கொஞ்சம் 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 கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கிளப்புரிய பாவத்துக்குரமா சாவணும் செத்தாலும் குடிக்கவே மாட்டேன் போராடின முடியாதுன்னு சொன்னேன் கடைசியில் குடிச்சிட்டேன் அதுக்கு ஏன் போராடினேன் அப்பவே குடிச்சுலாம் போராடின வாய்க்குள்ள ஊத்துனாலும் போராடி கடையில் நீ பாவத்துக்கு ரோமாய் போராடுறதுல ரத்தம் சிந்தினாலும் சிந்துவேன் ஆனா பாவம் போறாம பெருமை கோபம் சண்டை எத்தனை விசுவாசி சண்டை போட்டு அடி அடினு அடிக்கிறான் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறான் இவங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்த ஓ தோத்திரம் தோத்திரம் அல்ல இல்லையா அல்ல இல்லையா சாக்க நீ நல்லவ மாதிரி நடிகிறிய நல்லவங்களை பிரிக்கும் போது நீதிமான்கள் நடுவில் இருந்து ஒன்ன பிரிச்சு தூக்கி தூர விட்டுருவாரு ஆகாதுன்னு சொல்லி தூக்கி அக்னி கடலுக்குள்ள ரட்சிக்கப்படாதவன் எந்த இடத்துக்கு போறானோ அதே இடத்துக்கு நீ போவ என்ன சொல்ற ரத்தம் சிந்தினாலும் தவிர நான் பாவம் செய்ய மாட்டேன் நிக்கணும் ஏன் இன்னைக்கு இந்த நிலமைங்க ஏன் இன்னைக்கு இந்த நிலமை ஏசு கிருஷ்ண வருவதற்கு முன்பு என்னென்ன எல்லாம் இந்த உலகத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு பல அடையாளங்களை சொன்னார் அவள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது இருக்குது அப்படி என்ன அர்த்தம் என்ன ஏசு சீக்கிரம் வரப்போறாருன்னு அர்த்தம் அதுல ஒண்ணு என்ன மச்சேளுன்னு சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பனி ரெண்டாவது வசனம் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போம் ஆண்டவராக சொல்கிற அடையாளங்களில் ஒன்று உலகத்தில் அக்ரம ஆயிருங்க ஆகினாலே அநேகருடைய அன்பு தனியுமா அநேகர்னா யாரை குறித்து தேவன் மேலே அன்பு வைத்திருந்த அநேகருடைய அன்பு தணிஞ்சிருமா ரிக்கப்படாமதான் அன்பு வைக்கலையே சொல்லல ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் இந்த அக்ரம் மிகுந்த இந்த உலகத்தில் அவங்க அதை மீறி அதை ஏற்று வாழ முடியாதனால அநேகர் தேவன் மேலே வைத்த அன்பை விட்டு விலகி பாவத்துக்கு போயிடுறாங்க தானே எத்தனை ஊழியக்காரன் தவறு செய்கிறான் எத்தனை விசுவாசி பாவத்துக்கு துணிந்து நிற்கிறான் வெளியே தெரியலப்பா அம்மா தெரியல அதனால நீ துணிஞ்சு நிற்கிறியா நீ கடைசியில் போப்புறது பொல்லா நீதிமான் நடுவில் இருந்து பொல்லாதவனை பிரித்து அக்கனி கடல்லே போடுவார்களே அந்த இடத்துக்கு போப்பறியா நீ நீ போப்பறியா வாழ்க்கை யோசித்து பார் தவறா நடக்கல சொந்த புருஷனை விட்டுட்டு எவன் கூட போல சொந்த மனைவி விட்டுட்டு எவ்வளவு போல அவளை தோடுறியா பஸ்ல அது உனக்கு ஒரு சந்தோஷமா வேதனை நீ இல்ல நானும் நீதிமா ரட்சிக்க போட்டு ஞாபகம் சந்திக்கிறேன் யோசி வந்தா போவேன் இல்ல சொத்தா பரவது போவேன் கணக்கு தான் போட்டு பொல்லாதவன் பிரிச்சு தூக்கி தூர போட்டுவார் அக்னி கடல் யோசிச்சு பார் என்சு இந்த பூமியில இருந்தபோது போது என்னிலே பாவுண்டன் ஒன்னின் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் சொல்லி பரிசுத்தமாய் வாழ்ந்தவர் அவருடைய மனவாட்டி தான் நீயும் நானும் அவருக்கு அத்தனை வைராக்கியம் இருக்குறாரா உங்களுக்கு எனக்கு எப்படி இயேசு உன்னை என்ன நீதிமானாய் மாத்தி அவருடைய சரீரமாகிய சபைலே வைத்தாரே அவர் உனக்கு எனக்கு தலையா இருக்கிறாரே அவர் பாவம் இல்லாதவராய் இருக்காராம் அபடியான சபை அப்படி இருக்குன்னு நினைக்கிறார் பேதுரு இப்படி சொல்றார் ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தலும்புகளால் குணமானீர்கள் அருமையான ரெண்டு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு நீதினா இயேசு கிறிஸ்து அவரே இயேசு கிறிஸ்துவே நமக்கு தேவனால் நீதியும் பரிசுத்தம் மீட்புமானார் பாவத்துக்கு செத்து இயேசுக்கு பிழைக்கத்தாங்க அவர் செஞ்சார் நமக்கா ரத்தினார் காயாற்றார் சுகமாற்ற அவர் எதிர்பார்க்கிறது காயம் ஏற்றதும் இவங்களுக்கா ரத்தம் சிந்தினதும் ஏன் தெரியுமா அவங்க பாவத்துக்கு செத்து எனக்காக வாழணும் இதுக்காக செஞ்சார் தனக்கா வாழும் தான் செஞ்சார் ஒரு மனுஷன் என்று சொல்லி பாவத்துக்கு போவான் தெரியுமா தனக்குன்னு வாழணும் தனக்குத்தான் குடும்பத்துக்குன்னு வாழ்கிற வேணாம் பாவத்து போவான் சூழ்நிலை ஆனால் இயேசுக்காக வாழணும் என் இயேசுவை போல வாழணும் எனக்காக ரத்ததுனாலே அவருக்காக வாழணும் நினைக்கிறேன் ஒரு நாளும் பாவத்து போக மாட்டேன் ஒரு நாளும் பாவத்துக்கு போகணும் செத்தாலும் சாவனை தவிர நான் பாவம் செய்ய மாட்டேன் ஏங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்துவாங்களே பாவத்தை வெறுத்து உத்தமாக நிற்கிற அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பாங்கன்னா எனக்காக உயிரையே கொடுத்தாரே எனக்காக ரத்தமே செந்துனாரே எனக்காக பலியானாறே எனக்காக துப்பப்பட்டாரே ஐயோ இவருக்காக நான் என்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் மனுஷன் மாறணும் அவருக்காகவே வாழ்றேன்னு சொல்றேன் எவனும் பாவம் செய்ய மாட்டான் யவனும் பாவம் செய்ய மாட்டேன் எவளும் பாவம் செய்ய மாட்டான் இந்த யோசேப்பு நியாயப்பிரமாணத்துக்கு முன்னால உள்ளவன் அவன் போத்திவார் வீட்டில அடிமையா இருக்கிறான் போத்தி மனைவி அவனை மிகவும் நெருக்கிறான் இவன் ஒரு வாலிபன் அந்த போத்திவாரி மனைவியோ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள ஒரு அதிகாரியுடைய மனைவி அவள் இவன் மேலே மோகம் உண்டு தினமும் கண் போட்டாள் என்று எழுதியிருக்கு கண் அடிச்சு போயிடுறான் இவன் கண்டுகளே ஒரு நாள் பிடிச்சி கேட்குறா ஓ ஏன் கூட தவறு செய்யறதுக்கு அதுக்கு அவன் என்ன சொன்னான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி ஹலோ இவன் அல்லவா மனுஷன் இவன் அல்லவா மனுஷன் இவன் தவறு செய்தாலும் இவன் வெளியே சொல்ல முடியாது இவன் அவன் தவறு செய்தாலும் தான் காரியத்தை வெளியே சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் சொந்த ஆசைக்கு வருகிறாள் இவனோ தலை இப்படி தவறு செய்து விட்டால் சிரச்சேதம் படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கும் என அடிமை ஆனால் என்னை கொன்றாலும் சரி ஜெயிலில் போட்டாலும் சரி ஹலோ மேடம் நத்திங் நடக்காது உனக்கு ஆசைக்கு நான் இல்லை என் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கு தான் நான் இருக்கேன் செத்தாலும் சாவேன் ஒரு விட சாவதான அடிப்பேன் சாப்பிடுச்சுக்க இல்லை ஜெயிலில் பிடிக்கா போட்டுக்க எனக்கு அவர் இல்லை உன் ஆசையை நிறைவேற்ற முடியாது எனக்குன்னு ஒரு ஆசை என் தான் ஆசை நான் நிச்சயம் பாவன் இவன் அல்லவா மனுஷன் இவன் அல்லவா மனுஷன் நம்ம இன்னைக்கு தேவைப்படும்ப போய் காண்டோரு மனுஷங்க 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 தேவைப்படுத்த மனுஷங்க மனுஷங்க ஐயோ 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 செத்தாலும் சாமனத்தாரு நாம் பாவம் செய்ய மாட்டேன் நிற்கணும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ இவர்கள் எருசலேமிலிருந்து நேவ்காத் நேச்சாராலே சிறப்படிக்கப்பட்ட அடிமைகள் இவங்கள நேபகாத் நெச்சார் ஒரு கட்டாயத்தின் சூழ்நிலை சிலை வணங்க சொல்கிறான் தொண்ணூறு அடி உள்ள ஒன்பது அடி அகலம் உள்ள ஒரு சிலையை நிறுத்தி இசைக்கும் போது எல்லோரும் வணங்கணும் சொல்லி ஒரு கட்டில் போட்டான் ஆனால் இந்த மூணு பேரும் வணங்கலை இது ராஜாவுக்கு தாக்கியதாயிடுச்சு சொல்லி சில போட்டு கொடுப்பானுங்களே அது மாதிரி போட்டு கொடுத்தான் ஐயா அந்த மூணு பேரும் செய்ய மாட்டேங்க வணங்க மாட்டேன்ட்ட உடனே கூப்பிட்டு அனுப்பினார் நீங்க நான் நிறுத்திருக்கிற அப்படி இல்லைன்னா ஏழு மடங்கு அக்னி சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ளே குள்ள தூக்கி போடுவேன் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அருண் ஐயோ என் வேலை போகுதே என் உயிர் போகுதே அப்படின்னு நினைச்சிருந்தா அவன் பரவாயில்ல நான் வணங்கிட போறேன் அப்படின்னு சொல்லிப்பான் அவன் யூதன் பத்து கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களை கொண்டிருக்கிறவன் கை கொண்டவன் வாலிபன் தேவனுக்கென்று வெறிபிடித்த வாலிபர்கள் யாதொரு சிலையை நிறுத்த வேண்டாம் வணங்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனின்படி அறிந்த அவர்கள் தேவனுக்கென்று திடங்கொண்டு நின்னாங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா சாரே இது நமக்கு தெரிந்திருக்கட்டும் எங்கள் தேவன் உம்முடைய கை அக்னிக்கும் உங்களுடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை அவர் விடுவிக்கிறனா கூட நீர் நிறுத்தியிருக்கிற போர்ச்சலை வணங்க மாட்டோம் நாங்கள் சாக சாக ஏன்னா இந்த பாவத்தை செஞ்சு நாங்க சாக விரும்பல எங்க உயிரா போகுதுங்க உயிரா போகுது ஆனாலும் செத்தாலும் சாவே நான் பாவம் செய்ய மாட்டேன் நினைக்கிறேன் ஆனால் நமக்கு ஒரு சின்ன லாபம் கிடைக்குதுன்னா உடனே பொய்யும் கள்ள கணக்கும் இதுன்னு சொல்லி பண்ணிடுமே

பொல்லாதவர்களை பிரித்து அக்கினிக்குள்ளே போடுவது போல் போட வேண்டியது இருக்கும் சந்தர்ப்பம் தருகிறார் என்றைக்கும் இயேசு இதை கேட்டுக்கொண்டிருக்கு நீ உன் உள்ள மனசா என் என்போர் இப்படி சொன்னார் இரமியா என்ன தெரியுமா இறைமையா கோயவன் வீட்டுக்கு போ அங்க நான் காமிக்கிறத கோயவன் கையிலே என்ன பார் கோயவன் திரிய திரிச்சு கேட்டுக்கான் அவன் கையில் இருக்கும் போதே பாண்டம் கெட்டு போச்சு உடனே அதை திருத்தமா செய்யறான் ரம்யா பார்த்தியாப்பா பாத்தியா குயவன் கையில இருக்கும்போது கெட்டு போச்சு அதை திருத்தமா செய்யறதுக்கு அவனால முடியுமானா எனக்கு முடியும்ப்பா எனக்கு முடியும் இஸ்ரேல் தேசத்தார் குயவன் கையிலே களிமண் இருப்பது போல இஸ்ரேல் என் கையில இருக்கிறாங்க என் கையில இருக்கும்போதே கெட்டுண்டாங்க ஆனா அவங்கள மறுபடியும் எனக்கு செய்ய முடியும் இந்த வேளையை கேட்டுக் நீ தவறு செய்வாயால் மறுபடியும் உன்னை சரியாக்குவதற்கு போல பாண்டத்தை மனப்பூர்வாய் ஒப்புக் கொடுப்பாய் நான் தவறி விட்டேன் மோசம் போய் விட்டேன் யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்து விட்டேன் ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு பாவமான வாழ்க்கைக்கு பொல்லாத வாழ்க்கைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க செத்தாலும் சாவேன் நான் பாவம் செய்ய மாட்டேன் இனி உமக்காகத்தான் வாழ்வேன் ஆண்டவரே பாவத்துக்கு செத்து இயேசுக்கா வாழ்ந்து அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீ சொல்வாயனால் இதுவரைக்கும் நீ பொல்லாப்பு செய்தாலும் என் தேவன் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார் நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் எழுந்திருக்க எழுந்திருத்து அவனை நிறுத்த வல்லவராயிருக்கிறார் இந்த இந்த வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்க சோர்னே உடைய மனம் குத்தலையா குத்துனாலும் பரவாயில்ல எனக்கு அதை விட முடியாது அப்படின்னு சொல்ல போறியா அப்படின்னு சொன்னா நீ நீதிமான் நடுவில் இருக்கக்கூடிய பொல்லாதவன் நீதிமான்கள் நடுவில் இருக்கக்கூடிய பொல்லாதவன் இப்போ உன்னை விட்டுட்டார் கடைசியில் தான் உலகத்தின் முடிவில் தான் நீதிமான்கள் நடுவில் இருந்த நடுவில் இருக்கிற பொாதவர்களை பிரித்தெடுத்து அக்கனைக்குள்ளே போடுவார் ரட்சிக்கப்படாதவனுக்கு என்ன அக்கனியோ அதே அக்னி உனக்கு என்ன சொல்ல போறேன் மறுபடியும் பாவம் சேர்வனா இருந்தால் இயேசுவை சிலுவையில் அடிச்சு அவமானப்படுத்துறது முடியும் இயேசுவின் ரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்கிறவனுக்கு ஒப்பான் இருப்பேன் இல்லை வேணாம் ஒத்துக்குள் வாண்டாண்டோரே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் உங்களுக்கு ரோபா பாவம் பண்ணிட்டேன்

அன்றோட்டை கேட்கலாமா கத்தை நோக்கி பார்ப்போம் எங்களை நே எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே உங்களுடைய பரிசுத்தம் நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திருக்கிறோம் கிருபை இறக்கமுள்ள தேவனே நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவளை பிரித்தெடுப்பிலே கடைசியிலே அந்த பொல்லாதவளின் கூட்டத்திலே நானோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறளோ இராதபடிக்கு அன்றைய கூடைக்குள்ளே போடப்படுகிற நல்ல மீன்களைப் போல நீதிமான்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவிச்சு ஒருவேளை மனம் கசந்து ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி அங்கலாய்ப்பார்களே ஆனால் என் தேவன் அதை கேட்டு குயவன் திருத்தமாய் பாண்டத்தை செய்தது போல நீரளை மன்னித்து மறுபடியும் உமக்காக வயிற்றாக்கியம் நிற்க அவளை தகுதிப்படுத்துங்க ஏசு கிருஷ்ணன் என்ப நாமத்தில் பிதாவே